எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிக்கொப்ப அஸ்ட்ரோ மகரிஷி பொன்னையா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, பிறந்த பிறப்பினுடைய நிலைப்பாட்டை பிறக்கும் போதே தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும்போது விதி நிர்ணயித்து விடுகிறது. இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை மாற்ற முடியுமா என்றால் இல்லை. ஆனால் நவக்கிரகங்கள் நமக்கு செய்யக்கூடிய நன்மை தீமைகளை நம்முடைய ஜாதகத்தின் ரீதியாக, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அடிப்படையில் அதனை அறிந்து புரிந்து அதற்கு தக்கவாறு நம்முடைய வாழ்வின் பயணத்தை அமைத்து கொள்ளும்போது ஏற்றத்தாழ்வுகளை தாங்குகின்ற மனமும் அந்த தைரியமும் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மா பிறக்கும்போதே பெரிய கோடீஸ்வரனாகவும் பிறக்கலாம். ஆனால் அதே நேரம் ஒரு ஆன்மா குடிசையிலும் பிறக்கலாம். ஆனால் இந்த குடிசையில் பிறந்த ஒரு ஆன்மா அந்த பிறந்த நேரத்தினுடைய கிரக நிலைகளுக்கு தக்கவாறு அவன் கோடீஸ்வர அந்தஸ்தை அடையலாம். அதே நேரத்தில் பிறக்கும்போதே கோடீஸ்வரனாக இருந்த ஒருவன் எல்லோருமே அதை நிலைப்படுத்திக் கொள்வதில்லை. இருப்பினும் இழந்தவர்கள் நிறைய பேர். இது நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அனுபவம். ஆனால் இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அப்போ நம்முடைய பிறந்த ஜாதகத்தில் முதலிலே இந்த சாபங்களையும் தோஷங்களையும் நாம் முதலிலே கண்டு அறிந்து அதனை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான வழிமுறைகளை தேட வேண்டும். அப்படி அந்த சாபத்தையும் தோஷத்தையும் கிரக ரீதியாக நாம் அறியும் போது அந்த 12 ராசிகளிலே பறந்து நிற்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரங்களில்தான் இந்த சில நிலைகள் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி அந்த நட்சத்திரங்களிலே முதன்மையான நட்சத்திரமாகிய அஸ்வதி நட்சத்திரம், இது பாரியாயத்தினுடைய முதல் பாரியாயம். இரண்டாம் பாரியாயத்தில் மகம், மூன்றாம் பாரியாயத்தில் மூலம். இந்த மூன்று நட்சத்திரங்களுமே பாரியாயத்தின் அடிப்படையில் தலையாய நட்சத்திரங்களாக வந்து விடுகின்றன. அப்படி அந்த தலையாய நட்சத்திரங்கள் போதிக்கக்கூடிய நிலை என்ன என்றால், இந்த முழு முதல் நட்சத்திரமாகிய அந்த தலைமைப்பிடத்தை அலங்கரிக்கக்கூடிய தர்ம திரியோணத்தினுடைய நிலைப்பாட்டை ஒரு ஆன்மாவுக்கு வழங்கக்கூடிய இந்த மூன்று புள்ளிகளும் அசுபதி நட்சத்திரத்தினுடைய நிலைப்பாட்டிலிருந்து நாம் செய்வனை குற்றத்தை அறிந்து கொள்ளலாம். மக நட்சத்திரத்திலே நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்களுடைய நிலையை அறிந்து கொள்ளலாம். இந்த இறந்தவர்களுடைய நிலை என்று பார்த்தோமேயானால் அங்கே எத்தனை துர்மரணங்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம். மூல நட்சத்திரம் தெய்வ குற்றத்தை காட்டும். அப்படியானால் இந்த மூன்று நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையை ஒரு மனிதன் அறிந்து கொண்டு அதனை விளக்கிக் கொள்வதற்கு ஆயத்தப்படுவானேயானால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை அடையலாம் என்கின்ற ஒரு உண்மை. அப்படி இந்த சாப விமோசனத்தை எப்படி பெறுவது, இந்த சாபத்தையும் தோஷத்தையும் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு எப்படி, இதை ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். நிறைய நண்பர்கள் இதை செய்து பலனடைந்திருக்கின்றார்கள். காரணம் சில இதை சொன்ன விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ சமீப காலகட்டத்தில் சில நண்பர்கள் இந்த வழிபாட்டை தொடங்கிய பின்பு அவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதை பற்றி என்னோடு தகவல் பரிமாறிக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. காரணம், நாம் பூமியில் பிறந்துட்டோம், பிறந்தால் நம்ம நல்லா வாழணும். ஆனால் அதற்காக நாம் செய்யக்கூடிய பிரயாசம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் தர்ம திரியோணத்தில் நின்றாலும் கூட இவையே நம் வாழ்க்கையினுடைய திறவுகளாக அமைந்து விடுகின்றது. அப்போ அந்த திறவுகளை திறந்தால் நமக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்கும். செய்வினை குற்றத்தை நீக்கியவனுக்கு லௌகிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிதிர்குற்றத்தை நீக்கியவனுக்கு செய்தொழில் கர்மா நன்றாக இருக்கும். தெய்வ குற்றத்தை நீக்கியவனுக்கு சகல காரியங்களும் வெற்றி நிச்சயம் என்பதும் சுகமேன்மையில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அவனுக்கு உண்டு என்பதை நாம் அறுதி என்று சொல்லலாம். இங்கே இந்த கர்ம மேன்மை என்று சொல்வது பிதிர்களுடைய சாபத்தையும் தோஷத்தையும் நீக்கிவிட்டால் கர்ம மேன்மை அடைவான்
என்று சொல்லும்போது அவனுக்கு முழு ஆயுள் பலத்தையும் அங்கே கொடுக்கின்றது. நான் நிறைய ஜாதகங்களை என் அனுபவத்தில் பார்த்தபோது முதலிலே இதை இந்த குற்றத்தை நீக்கிவிட்டு அவன் வாழுகின்ற வழிமுறைகளுக்கு பல வழிமுறைகளை சொல்லி வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட, பொதுவாக ஒரு 8 வயது சிறுவன் அவன் கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவன், சூரியன் அசுபதி நட்சத்திரத்தில். ஆனால் அந்த 8 வயது சிறுவனுக்கு காது கேட்காது, பேசுவதற்கு முடியாது. அப்போ பெற்ற அந்த தாய் தந்தை தன் குழந்தை இப்படி இருக்கிறதே என்கின்ற ஒரு மனோ ரீதியான உளைச்சலில் அவங்க என்ன செய்கிறாங்க, 8 வயது ஆன பின்பு இதனை நீக்குவதற்கு ஏதேனும் வழி உண்டா என்று அவர்கள் மருத்துவமனையை நாடுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது, இது வந்து கிரக ரீதியாக தான் நடந்திருக்குன்றத உணர முடியாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, மருத்துவமனைக்கு போகிறாங்க. அந்த நடுத்தரமான குடும்பம் தன்னுடைய சத்துக்கு அந்த பையனுக்கு செலவழிக்கிறாங்க, ஆனால் அதில் வெற்றி காண முடியவில்லை. சரி, ஆங்கில மருத்துவத்தில் சென்று அதற்கு வழி கிடைக்கவில்லை என்று நமது பாரம்பரிய வைத்தியத்திற்குள்ளே வந்த பின்பும் அதற்கு பலனில்லை. இப்படி ஒரு நிலை ஆயிப்போச்சு. அதன் பின்பு யாரோ சொல்லி நம்மகிட்ட வர்றாங்க. அப்போ நம்ம அதை வந்து ஒரு பண பரிவர்த்தனையை மனசில் வைக்காம அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சூரியன் அசுபதி நட்சத்திரத்தில், அப்போ தகப்பன் வழி வந்த செய்வனை குற்றம் இவங்களுக்கு இருக்கு, அப்போ இதை நீக்கினா சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்ற தாயிடம், அம்மா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு விநாயகர் கோயிலில் ஒரு 7 விளக்கு ஏற்றி அருகும்புள் மாலை போட்டு இந்த பையன் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணி அந்த விநாயகப் பெருமானை 6 முறை வளமாகவும் 7 முறை இடமாகவும் ஒரு 6 வாரம் கழித்த பின்பு வாருங்கள், இவனுக்கு மருத்துவம் தேவையா தேவையில்லையா என்பதை நாம் நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா போயிட்டாங்க. ஆனால் பெற்ற தாய் அல்லவா, பிள்ளையினுடைய நலன் கருதி ஆத்மார்த்தமாக, முதல் வந்து இங்கே ஆத்மார்த்தம் என்பது முக்கியம். இப்போ சில ஜோதிடர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பரிகாரத்தை விரும்பாத ஜோதிடர்கள் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இறை வழிபாட்டை அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அதுதான் உண்மை. அப்போ அந்த இறை வழிபாட்டை ஜோதிடர் சொல்லிட்டாருன்னு கடமைக்கு செய்கிறவன் நிறைய இருக்கான். ஆனால் ஜோதிடர் சொன்னாரேன்னு சொல்லி ஆத்மார்த்தம் வழிபடுறவங்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்லக்கூடாது. அந்த ஆத்மார்த்தமான வழிபாடு தான் நம் வாழ்க்கையினுடைய திருப்புமுறை. இந்த நவக்கிரகத்தினுடைய நிலைப்பாட்டை நம் வாழ்விலே வளமான வாழ்விற்கு நாம் எதை எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம் வழிபட்டால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், மாற்றி அமைக்க முடியும். ஏனென்றால் இந்த நவக்கிரகங்கள் அத்தனை பேருமே நல்லவரும் கிடையாது, இந்த நவக்கிரகம் அத்தனை பேருமே கெட்டவங்க கிடையாது. இதில் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் யார், நமக்கு தீமை செய்யக்கூடியவர் யார் என்பதை தெரிந்து கொண்டு நன்மை செய்யக்கூடியவரை தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை கஷ்டமான காலத்திலும் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலும் நம்முடைய நிலைப்பாட்டை சமப்படுத்துகின்ற ஒரு நிலை நவக்கிரகங்களுக்கு உண்டு. இதை நாம் உணர்ந்துக்கணும். அப்படி அந்த தாய் 6 ஞாயிற்றுக்கிழமை ஆத்மார்த்தமாக அந்த சிறுவனை அழைத்து கொண்டு அந்த விநாயகப் பெருமானை வணங்கி வந்த பின்பு அந்த பையன் 6வது ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு சென்று விருந்தாளிகளுக்கு அந்த அம்மா தேநீர் எடுப்பதற்காக சமையலறைக்கு செல்கிறாள். வந்தவர்கள் அங்கே டிவியை ஆன் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் சத்தமாக இருந்திருக்கு. அதை போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான், அம்மா டிவி சத்தமாக இருக்குது குறைக்க சொல்லு அப்படின்னு திக்கி திக்கி சொல்லியிருக்கான். அவள் பார்த்துட்டு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கும், திரும்ப சொல்லியிருக்கான். அவனுக்கு செவித்திறன் வந்து விட்டது, பேசுகின்ற ஆற்றல் வந்து விட்டது. அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை தான் திக்கி திக்கி பேசியிருக்கான். பேசணும்னு அவள் வாரி தூக்கி அணைச்சிட்டு நம்மளை பார்க்க வந்துட்டாங்க. இது எந்த விதமான பொருட்செலவும் இல்லாமல் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எத்தனையோ ஆனால் இன்னைக்கு இதையே இந்த ஆட்டிசம் குழந்தைகள்னு ஒன்று இருக்குது. இந்த ஆட்டிசம் குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய் தந்தை படுற பாடு இருக்குது பாருங்க. ஐயோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவனுக்கு என்கிட்ட வரும்போது அவனுக்கு 4 வயசு,
அவன் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தார். கும்பலக்கணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், ஆனால் குரு ரோஹிணி நட்சத்திரத்தில். அப்ப அந்த குரு அழகாக காலபுருஷனுடைய வாக்குஸ்தானமாகிய அந்த ரிஷபத்தில் அமர, அந்த சந்திரன் ஆறுக்குடையவராகி லக்னத்தில் நிற்க அவனுக்கு பேச்சாற்றல் இல்லை. ஆனால் ஹைப்பர் ஆக்டிவ் ஜாஸ்தியாக இருக்கு. அவனுக்கு மூன்றில் கேது தான், ஆனால் அவனுக்கு வாய் பேசலை. அப்போ என்ன செய்கிறாங்க, 3 வயது வரைக்கும் அவன் வந்து இயல்பான நிலைக்கே வரலை, மலஞ்சலம் கூட அதுவாக தான் போகுது. அவங்களுக்கு விளையாட்களை வச்சு தான் அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் 4 வயதில் வரும்போது சராசரி குழந்தைகளை போல என்னுடைய குழந்தையும் வர வேண்டும் என்கின்ற ஆசை அந்த தாய்க்கு இருக்கிறது. அந்த அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையை காப்பதிலே அவர்கள் காட்டிய ஆர்வம் என்பது தான். அப்போ அவங்க எத்தனையோ கோயில் குளத்தில் வேண்டியிருக்கலாம் இல்லையா. நிச்சயமாக சோதனை வரும்போது எல்லோருமே ஆண்டவன்ட்ட போய் நிற்கிறோம், நமக்கு எங்கிட்டாவது ஒரு வடிகால் கிடைக்காதா அப்படின்னு தான். நம்ம எல்லாருமே அப்படித்தானே, இது மனுஷன்தானே எல்லாரும். அப்போ இந்த சூழலில் தான் அவர்கள் என்னை சந்திக்கின்றார்கள். அப்போ அதுக்கு என்ன ஒரு ஆற்றல் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா, புரட்டாதி நட்சத்திரம், இது காமாட்சியினுடைய நட்சத்திரம். அப்போ அவங்களே போய் சுக்ரவே போய் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ சுக்ரனுடைய வீட்டில் ரோஹிணி நட்சத்திரம் என்றால் ராஜராஜேஸ்வரி, இதை நம்ம எடுக்கிறோம். அது வாய் திறனும் இல்லை, செவித்திறனா நல்லா இருக்கு, வாய் பேச மாட்டேன்றான். உடலில் அவன் நடக்கக்கூடிய சமஞ்சைகள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. எப்படி பார்த்தீங்களா, அப்போ முத வந்து காமாட்சி செய்யக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து இந்த குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நிற்பதால் என்ன செஞ்சோம் அப்படின்னா, அநாதை குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்தை பூரா நாங்கள் தேர்வு செய்து அந்த குழந்தைகளுடைய உணவுக்கு, அதாவது அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு வழிபாடு. அப்போ அந்த குழந்தைகளுக்கு உணவு அளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். எங்கெங்கெல்லாம் அநாத குழந்தைகள் ஆசிரமக்கும் அதே மாதிரி அங்கெல்லாம் அவங்க டொனேட் பண்ணாங்க. அதே மாதிரி வேதம் படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் தேர்வு செய்து அவர்களுக்கும் சில இதுகள்லாம் செஞ்சோம். செஞ்சதுக்கு பின்னாடி என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, அவருக்கு அந்த பையனுக்கு சரியான ஒரு மருத்துவ சிகிச்சை கிடைத்தது. அப்போ அந்த மருத்துவ சிகிச்சை வந்து அதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து நிறைய எடுத்தோம். நான் தான் அதை ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணேன். ஆனால் 2-3 சிகிச்சைகளை வந்து எங்களுக்கு பலனே கிடைக்கல. அதன் பின்பு மீண்டும் அதற்குள் ஒரு ஆய்வுக்கு போனோம். அப்போ ஆய்வுக்கு போகும்போது அவருக்கு ராகு விசாக நட்சத்திரத்தில் இருந்தார். அப்போ அது சுக்ரனுடைய வீடு. அப்போ நாங்கள் என்ன எடுத்தோம் அப்படின்னா, வாராகி வழிபாட்டை நாங்கள் முதன்மைப்படுத்தினோம். அப்போ வாராகி வழிபாட்டை எடுத்து நாம் பார்க்கும்போது ஒரு தீர்வு கிடைச்சதானா, அதன் பின்பு ஒரு மருத்துவ சிகிச்சை எங்களுக்கு கிடைத்தது இறைவனுடைய அருளால். இன்னைக்கு அந்த பையன் ஆக்டிசத்திலிருந்து வெளியே வந்துட்டான், அற்புதமான பேச்சாற்றல் வந்துருச்சு, அம்மா அப்பா தாத்தா நல்லா பேசுகிறான், ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்து அட்டன் பண்ணுறான், யூன் மோஷன் வந்தால் அவனே பாத்ரூம் போயிடுறான், உள்ளே இருக்கிறவங்கள்ட இப்போ சிரிக்கிறான், சிரித்து நல்லா பேசுகிறான். அந்த கலகலப்பு கிடைத்து விட்டது. என்ன நண்பர்களே, ஒரு ஜாதகத்தில் நாம் பார்க்கின்ற பார்வையில் எந்த ஒரு நிலையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நிலை இறைவனால் உண்டு என்பதை நாம் நம்பினோமானால் நிச்சயமாக நாம் நம் குழந்தைகளை வாழ வைக்கலாம், அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். குழந்தைகளை பெற்றவர்கள் நாம், ஏன்னா இதுக்கு என்னென்னா, பூர்வீக அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சாபங்களையும் தோஷங்களையும் நாம் பார்த்து நிவர்த்தி செய்தாலே அது போதுமானது. அப்போ அந்த நிவர்த்தி செய்கின்ற நிலை அங்கே வேணும். அதை பார்த்து தெரிந்தால்தான், அதை பார்த்தால்தான் அதனுடைய மாறுபாட்டை நாம் பார்க்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த அசுபதி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள், 1 செய்வனை கூட்டத்தை சொல்கிறது, 1 பிதுர்கள் கூட்டத்தை சொல்கிறது, 1 தெய்வ கூட்டத்தை சொல்கிறது. இதனை எப்படி நீக்க வேண்டும் என்பது பற்றிய நிலையை நாம் அறிந்து கொண்டால் நாமும் இப்பூமியிலே வளமாக வாழலாம் என்று சொல்லி, வல்லான் இறைவன் நான் வணங்க வல்லநாட்டு சித்தர் சாது சுவம்பர சுவாமிகள் உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டும் என்று வேண்டுகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி.